மதுரை மண்ணிலே வேளாண் பல்கலைக்கழகம் அமைப்பதும் சொன்னார். வேளாண் பல்கலைக்கழகம் எங்கிருக்குன்னா சென்ற போன முதல் குடும்பம் திமுகவுடைய முதல் குடும்பம் அவர்கள் நடத்துகின்ற நமக்கு தள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஆவின் அவர்கள் குடிநீர் சேவை ஆரம்பிப்பதற்காக கிளம்பியிருக்கிறார். ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களே திருடர்களை போல் நடந்து கொண்டால் தமிழக மக்களை யார் காப்பாற்றப் போகின்றனர்? முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரை அவருடைய ஆட்சி என்பது ஒரு குடும்பத்திற்கும் ஒரு அமைச்சருக்கும் மட்டும்தான் இருக்கிறது, வேறு யாருக்குமே அந்த ஆட்சி இல்லை. தவிர்க்கப்படுது காங்கிரஸ் மறுபடியும் மேகதாசு கட்டுவோம் என்று சொல்லியிருக்கார்கள். அதையும் ஏற்றுக்கொண்டு இந்த முதலமைச்சர் கர்நாடகாவுக்கு போறாருமா? தமிழகத்தில் இருக்கக்கூடிய எட்டு கோடி சொந்தங்களுக்கு இது தளவாளிகளுக்கு பாரதிய ஜனதா கட்சி தொண்டின் மீது கை வைத்தால் விளைவுகள் விபரீதமாக இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் மீனவ சொந்தரும் கூட அவர் உண்மையை உணர வேண்டும். மீன் நண்பர்களுக்கு, மீன் விவசாயிகளுக்கு, மீனவர்களுக்கு ஒரு தந்தை இருக்கின்றார் என்றால் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி. ஐயா நம்ம சொந்தங்கள் ராமநாதபுரம், தமிழ்நாடு உட்பட எல்லா ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியும் தமிழ்நாட்டுடைய எல்லா தலைவர்களும் மீன் உற்பத்தியிலே மாற வேண்டும் என்றால் அது உங்களால் மட்டும்தான் முடியும். இங்க இருக்கக்கூடிய சொந்தங்கள் அனைவருமே ஒருங்கிணைந்து பாரதிய ஜனதா கட்சி, பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினரை இங்கேயிருந்து நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் என்று இருதரம் சுற்றியுள்ள மீனவர்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க சொல்ல வேண்டிய கடமையும் நடக்கிறது. தேர்தல் வாக்குறுதி திமுக கொடுத்தது. ஆட்சிக்கு வந்தவுடன் மீனவர்களுக்கு 2 லட்சம் வீடுகள் கட்டுவோம் சொன்னார். ஆட்சிக்கு வந்தவுடன் மீனவர்களுக்கு 2 லட்சம் வீடுகள் கட்டினாங்களா? கட்டுவோம். இதுவரை ஒரு கல்லூரி கட்டப்படவில்லை. குளச்சலிலே மீன்பிடி படகு தொழிற்சாலை அமைக்கப்படும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிடைக்கும் இயற்கை ரப்பரை வைத்து ரப்பர் உதிரி பாகங்கள் செய்வதற்கு ஒரு நிறுவனத்தை ஆரம்பிப்போம். இல்லை, பேச்சிப்பாறையில் உள்ள அனைத்து தோட்டக்கலை ஆராய்ச்சி மையத்தில் கல்லூரியாக தரம் உயர்த்துவோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைப்போம். காணா இதையெல்லாம் நீங்க சொல்லிக்கிட்டே போனோம். ரப்பர் பூங்கா அமைப்போம். காணா கல்குள மீன்பிடி துறையும் அமைப்போம். காணா நாகர்கோவில் தொழிற்பேட்டை அமைப்போம். காணா ஆனா திமுக அண்ணன் நீங்க 511 தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறீங்க, கன்னியாகுமரிக்கு ஒண்ணுமே நிறைவேற்றலாம். ஏன் செய்யணும் கேட்டா முதலமைச்சர் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, ஏன் செய்யணும் கேட்பா சகோதர சகோதரே உங்களுக்கு தெரியும். நம்முடைய பொன்னார் அவர்கள் மத்திய மந்திரி சபையில் இருக்கும்போது அவர் கொண்டு வந்தது ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் தமிழகத்திற்கு கொண்டு வந்தார். அதிலும் குறிப்பாக பொன்னார் அவர்களும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் ஒரு சாதாரண எய்ம்ஸை கட்டுவதற்கு விரும்புகிறது. இந்தியாவில் நிறைய எய்ம்ஸை நம்முடைய அரசு கட்டியிருக்கு. சின்ன சின்ன எய்ம்ஸ் கட்டியிருக்கோம், 200 பெட்டு 300 பெட்டு கட்டியிருக்கு. ஆனால் இவர்களுடைய திட்டம் என்னன்னா, வட இந்தியாவில் ஒரு எய்ம்ஸ் இருக்கு, நார்த்தில் டெல்லியில் ஒரு எய்ம்ஸ் இருக்கு, அதே போல இந்தியாவுடைய சவுத்து பகுதியிலும் அதே போல அதே வசதி இருக்கக்கூடிய அவ்வளவு பெரிய எய்ம்ஸ் கட்ட வேண்டும் என்பது இவருடைய ஆசை. இன்ஸ்டிடியூட் 2026 மார்ச் மாதம் மக்களுடைய பயன்பாட்டிற்கு திறக்கப்படும். இன்னைக்கு எய்ம்ஸ் நடத்தவில்லை என்கின்ற அர்த்தம் கிடையாது. எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி போய்ந்து 2 வருஷம் 150 மாணவர்கள் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரிக்கு வந்துட்டார். அவர்களுக்கான வேலை இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரியிலே மோடி அவர்கள் கொடுத்த மார்ச்ல இன்னைக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு கேள்வி கேட்க கடமைப்பட்டிருக்கிறது. உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில அதே மதுரையில் அதே மதுரை மண்ணில்
ஒரு வேளாண் பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் நீங்க ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்க. ஒருவேளை நீங்க மறந்துட்டீங்கன்னா, திமுக காரங்களுக்கு மறந்து அதிகம், ஒருவேளை மறந்துட்டீங்கன்னா உங்கள் வாக்குறுதி எண் 54 உங்க தேர்தல் வாக்குறுதியில மதுரை மண்ணிலே வேளாண் பல்கலைக்கழகம் அமைப்படும் சொன்ன. வேளாண் பல்கலைக்கழகம் எங்க இருக்குன்னா சென்ற போன மதுரை மண்ணில் இருக்கக்கூடிய வேளாண் பல்கலைக்கழகம் என் கையில் இருக்கிறது. ஒரு செங்கலாக இருக்க அவர்கள் கஷ்டப்பட்டு மோடி அவர்கள் சொன்ன காங்கிரஸ் மக்கள் பாரத்துங்கிறது காங்கிரஸ் ஆட்சிக்கு நடக்கூடாது சொல்லிவிட்டாரு, காங்கிரஸ் இருக்கக்கூடாதுன்னு சொன்னது. ஆனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தொண்டர்கள் இதை உழைந்து கொள்ள வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி தொண்டரின் மீது கை வைத்தால் விளைவுகள் விபரீதமாக ஒரு முக்கியமான ஆவின் குடிநீரை கொடுக்க போறோம். தமிழகத்தில் மொத்தமாக உற்பத்தி ஆகின்ற பால் 244 லட்சம் லிட்டர் தமிழ்நாட்டில் மொத்தமா பால் உற்பத்தி ஆகும். ஆவின் நிறுவனங்களை வாங்குவது வெறும் 34 லிட்டர். மொத்தமா தமிழ்நாட்டினுடைய பால் உற்பத்தி 244 லட்சம் லிட்டர்ல ஆவின் வாங்குவது வெறும் 34 லட்சம் லிட்டர். அங்கேயே ஒன்றும் காணாம் இதற்கு ஒரு குடிநீர். இவர்கள் குடிநீர் ஆரம்பிப்பதற்கான நோக்கமே முதல் குடும்பம், திமுகவுடைய முதல் குடும்பம் அவர்கள் நடத்துகின்ற ஸ்பிரிங் மினரல் வாட்டரை நமக்கு தள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஆவின் அவர்கள் குடிநீர் சேவை ஆரம்பிப்பதற்காக கிளம்பியிருக்கிறார். திமுகவுடைய எந்த அமைச்சருமே தமிழக மண்ணிலே நல்லது செய்வதற்கு ஒரு அமைச்சருமே கிடையாது. கட்டிக்கிட்டே இருக்கிறீங்க. நேற்றுதான் கல்லூரில இருந்து வர்றேன், கல்லூரி பொதுக்கூட்டத்தை முடித்து வைத்து வருகின்றேன். செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி நீங்க கண்டிப்பாக பேச வேண்டும். 1000 கோடி ரூபாய்க்கு மேல தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ல கண்டக்டர் மெக்கானிக்கு வேலை வாங்கி தருவதாக பொய் சொல்லி பணத்தை வாங்குறாரு. அவர் மேல எஃப்ஐஆர் போடுறாங்க. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு யார் பணம் கொடுத்தாங்களோ அவர்களே அமைச்சர்கிட்ட போய் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த காம்ப்ரமைஸ் சுப்ரீம் கோர்ட் ஏற்றுக்கல. இவர் மீது ஊழல் தடுப்பு சட்டத்தை பதிவு செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொல்லுகின்றது. அதன் பிறகு மாநில அரசு ஊழல் தடுப்பு சட்டத்தை பதிவு பண்ணல. 3 மாதம் கழித்து மறுபடியும் உச்சநீதிமன்றம் சொல்லுகின்றது, இவர் மீது ஊழல் தடுப்பு சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நாங்களே ஒரு எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டு இவரின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்கிறது. அதற்கும் கேட்கல. அதன் பிறகு புலனாய்வு நிறுவனங்கள் இன்கம் டாக்ஸ் ஈடி 5 பிளாக் உடனே சர்டிபிகேட்டு உடனே கோர்ட்டு கோர்ட்ல போய் இவங்க சொல்றாங்க, கோர்ட்ல போய் இவங்க சொல்றாங்க எங்களுக்கு அரசு மருத்துவமனை எல்லாம் செட் ஆகாதுங்க, அது ஏழை மக்களுக்கு சும்மா கட்டி வச்சிருக்கோம், அதெல்லாம் ஒண்ணுமே முடியாதவங்க போறது. இவருடைய திமுக அமைச்சர் இவருக்கு தனியார் மருத்துவமனை கொடுங்க, அப்புறம் தனியார் மருத்துவமனை, அதுல சங்கீதா இட்லி தர சங்கீதா இட்லி சகோதர சகோதரிகள். அதாவது ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களே திருடர்களை போல் நடந்து கொண்டால் தமிழக மக்களை யார் காப்பாற்ற போகின்றனர்? எப்போதும் ஒரு திருடன் ஒரு போலீஸ் இருப்பாங்க, ஒரு திருடனுக்கு ஒரு போலீஸ். ஆனால் இன்றைக்கு தமிழகத்தினுடைய காவல்துறையினுடைய மாண்பை கெடுத்து ஒரு திருடனை பாதுகாப்பதற்காக தமிழக காவல்துறையை முதலமைச்சர் அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள் என்றால் அவருடைய ஆட்சி யாருக்காக இருக்கு? அந்த ஆட்சி என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய 8 கோடி மக்களுக்கு இருக்கா? ஒரே ஒரு ஊழல்வாதியை காப்பாற்றுவதற்காக அந்த ஆட்சி. எல்லா அமைச்சரும் நைட் 2:30 போறாங்க. எங்க தமிழ்நாட்டில் எத்தனை இடத்துல வெள்ளம் வருது யாராச்சும் பாத்தீங்களா? 22 பேர் கள்ளச்சிராயத்தில் இறந்தால் 3 நாள் கழிச்சு போய் பார்த்தீங்க. எத்தனை நாள் தினமும்
நம்முடைய பெண்களின் மீது ஏதோ ஒரு பாலியல் வன்கொடுமை நடக்கும். யாரும் போய் ஏன் கேட்கறது? ஒரு அதாவது ஆட்சி அதிகாரத்திலே என்னுடைய குடும்பம் இல்லை என்று முதலமைச்சர் சொல்லுவார். முதலமைச்சருடைய மருமகன் ஓடும் வேகம் காலையில் ஓட்ட எங்க போறேன் கேட்டா அமைச்சரை பார்க்க. அப்படி இருக்கும்போது தமிழக மக்களுக்கு உண்மை வெட்ட வெளிச்சமாகிவிட்டது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரை அவருடைய ஆட்சி என்பது ஒரு குடும்பத்திற்கும் ஒரு அமைச்சருக்கும் மட்டும்தான் இருக்கிறது. வேறு யாருக்குமே அந்த ஆட்சி இல்லை சகோதரர்களே. அதற்கும் 2024 பாராளுமன்றத்தில் பதில் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் தமிழக மக்கள் நாம் இருக்கின்றோம். மகாராஷ்டிரா 53 எம்எல்ஏ இருக்கிறார். இன்னைக்கு 2:30 40 எம்எல்ஏ பிஜேபி இருக்கிறார். குடும்ப உறுப்பினர் அஜித் பவார் மகாராஷ்டிராவினுடைய துணை முதல்வராக பதவி பிரமாணமும் மூன்றை கேட்டார். இப்ப கேட்கிறாங்க என்னுடைய உங்களுடைய சீட்டையே உருவிட்டாங்க ஐயா, அதுதான் மோடி அமைச்சர். அதாவது இப்ப நம்மளுக்கு என்னடாது நடுவில் உட்கார்ந்த இந்த நிலைமையை இப்படின்னா துணை முதல்வர் டி கே சிவகுமார் இந்த ஆண்டு காவிரியிலே தமிழகத்திற்கு ஒரு சொத்து தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லியாச்சு. கொடுக்க மாட்டேன். மாரிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்தது ஒரு சொத்து தண்ணி பாக்கி இல்லாம காவிரி மேலாண்மை வாரியம் என்ன சொல்றாங்களோ அப்படியே ஒரு சொத்து தண்ணி தமிழகத்துடைய விவசாயிகளுக்கு வந்தது. கர்நாடகாவினுடைய துணை முதலமைச்சர் தண்ணி கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிய பிறகு நீங்க பெங்களூருக்கு என்ன வடை சாப்பிட போறீங்க? அவர்களிடம் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றோம், நீங்க போலாம், நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள திரும்ப வருவதற்கு பாரதிய ஜனதா கட்சி அனுமதி. சிவகுமார் துணை முதலமைச்சர் சொல்றாரு மேகதாத்து அணையை கட்டியே தீர்வோம். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி இருந்துச்சு, நம்முடைய ஆட்சி கட்டியே தீர்வோம் என்று சொல்லும் பொழுது தமிழக பாரதிய ஜனதா கட்சி சொல்லியது தமிழகத்தினுடைய அனுமதி இல்லாமல் கட்ட முடியாது. பாராளுமன்றத்திலே நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் சொன்னார் ஆமா தமிழகத்தினுடைய அனுமதி இல்லாமல் மேகதாசு கட்ட முடியாது என்று சொன்ன பிறகு கர்நாடகாவிலேயே பாரதிய ஜனதா கட்சி அதை ஒப்புக்கொண்டது. காங்கிரஸ் மறுபடியும் மேகதாசை கட்டுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதையும் ஏற்றுக்கொண்டு இந்த முதலமைச்சர் கர்நாடகாவுக்கு போராடினால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 8 கோடி சொந்தங்களுக்கு இது களவாளிகள். யாரெல்லாம் தவறு செய்திருக்கிறார்களோ அவர்களுடைய ஐயா நம்ம யாருக்குமே 2024 2004 போல முன்னிலைக்கு விட ஆக்ரோஷமான இளைஞர்கள் இருக்கிறார். ஒரு விஷயத்தை அண்ணன் பொன்னார் அவர்கள் சார்பாக சொல்வது என்னுடைய கடமை. என்ன இருக்கு சொல்லிக்க முடியும்? ஒரு ரோடு எடுத்துக்கிட்டேன், கெமிக்கல்ஸ் எடுத்துக்கோட்டேன், மம்தா தமிழ் இந்த பெட்டி மாதிரி ஏதோ ஓடுகள் அப்பா அது என்ன கேட்கறாங்க? அது ரயில்வே நம்ம அதை ஒன்று கொடுத்துருவாங்க, இருவர்களுக்கு ஒன்று கொடுத்துருவாங்க. இப்படித்தான் இந்தியாவில் 2004 அமைச்சரவை உருவாக்கப்பட்டது. இந்த நாட்டை கூறு போட்டு ஆட்டை கூறு போடுவது போல கூறு போட்டு அந்த நாட்டை விட்டாங்க. வேறு வழி இல்லாமல் நாம எல்லாம் வெறி பிடிச்சதை பார்த்துட்டு போறோம். அவன் வந்ததெல்லாம் எடுத்துட்டு போறான், அவன் பிரதமரை போறான். கடைசியா பிரதமர் முடிவு பண்றாங்க வாய்ப்பு தெரியாத மன்மோகன் சிங் பாவம். எந்த எலெக்ஷனும் முக்கிய எந்த பக்கம் போனதில்லை, எலெக்ஷன் பக்கம் எட்டி கூட பார்க்கணும். சோனியா காந்தி அவர்கள் சொல்லுகின்றார்கள் மன்மோகன் சிங் அவர்கள் தான் இந்தியாவுடைய பிரதமர். நாமெல்லாம் கேட்டோம் நாங்க ஓட்டு போடணும், நாங்க ஓட்டு போடணும். சோனியா காந்தி அவர்கள் சொன்னாங்க இல்ல நாங்க முடிவு பண்ணிட்டோம் இவர்கள் தான் பிரதமர். இந்த களவாணிகள் இருக்கக்கூடிய இந்த கூட்டணி என்ன சொல்றாங்கன்னா
2024 அதே போலதான் நடக்கப் போகிறது. அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக சொல்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். மக்கள் விடமாட்டார், மக்கள் விடமாட்டார். சொந்தங்களுக்கு நாம் பேசுறோம், ஒன்று ஒன்றையும் 100%, 150%, 200% மோடி வைத்திருக்காரு. மீனவ சொந்தங்கள் விட்டுருவாங்க. கன்னியாகுமரியில 1.5 வருஷமா எதுவுமே நடக்கல. 5 வருடத்திலே கொண்டு வரப்பட்ட பணத்தையும் செலவு பண்ணல. கன்னியாகுமரி மக்கள் நீங்க விட்டுறீங்களா? மோடி அவர்கள் முதல் முறையாக வந்த பொழுது பிரதமராக 283, இரண்டாவது முறை வந்த பொழுது 303, மூன்றாவது முறை வரும் பொழுது 400 தாண்டி நம்முடைய இந்த பொது சிவில் சட்டத்தினுடைய பயனாளிகள் யார்? இந்துக்கள் கிடையாதுங்க, இந்துக்கள் கிடையாது. பொது சிவில் சட்டத்தினுடைய பயனாளிகள் இந்துக்கள் இல்லை. காரணம், இந்துக்களுக்கு ஏற்கனவே பொது சிவில் சட்டம் வந்துவிட்டது. பொது சிவில் சட்டத்தினுடைய பயனாளிகள் முதல் பயனாளி யாருன்னா, இஸ்லாமிய சகோதரி, இஸ்லாமில் இருக்கக்கூடிய தாய்மார் தான் முதல் பயனாளி. அவங்களுக்கு முதன் முதலாக சட்டம் சொல்லப் போகின்றது, திருமணம் எப்படி இருக்க வேண்டும், திருமணத்தை எப்படி கலைக்க வேண்டும், திருமணத்தை கலைத்தால் என்ன செய்வது, மாசம் மெயின்டெனன்ஸ் எப்படி கொடுக்கிறோம், திருமணத்தை விவாகரத்து செய்கிறாங்கன்னா என்ன முறை, முதன் முதலாக அது கோடிப்படையாக போவது புதிய திருமண சட்டத்தில். இஸ்லாமிய வீட்டில் ஒரு பெண் குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தைக்கு புதிய சிவில் சட்டம் முதன் முதலாக தந்தையாருடைய சொத்தை கொடுக்க போகும். இரண்டாவது யார் பயன்பட போகிறாங்கன்னா கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவ சகோதரர்கள் பொது சிவில் சட்டத்திலே அதிக பயன் உங்களுக்கு இருக்கு, குவாலிஃபைட் ரைட்ஸ் வரப்போம். இதை எதற்காக நம்முடைய ஸ்டாலின் அவர்கள், இங்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் எந்தவித புரிதலும் இல்லாம, ஓ இதை எதிர்த்தா மைனாரிட்டி நமக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன், மைனாரிட்டி என்கின்ற வார்த்தை பாரதிய ஜனதா கட்சி பயன்படுத்த போவது கிடையாது. இஸ்லாமிய சகோதரர்கள், கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் எல்லோரும் மோடியின் பக்கம் எப்பவோ வந்துட்டாங்க, அவங்களாம் வந்தாச்சு. நீங்க போற இந்த கூடை குடும்பத்தெல்லாம் உங்களுக்கு ஒரு ஓட்டு வரப்போவது கிடையாது. அது கோடி மண்ணில் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகள், பொது சிவில் சட்டம் வரும்பொழுது தமிழகத்தில் அதிகமான பயன் எந்த மாவட்டத்துக்கு வரப்போகுதுன்னா குமரி மாவட்டத்திற்கு தான் அது வரப்போகிறது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.